ஓம் ஸ்ரீம் த்பருஷ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சுப முகூர்த்த நாள் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் இரும்புத் தொழிலில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்றைய நல்ல வருமானத்தோடு கூடிய வெகுமானம் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமன லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர் நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏட்டுக்கல்வியை படித்து உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல உத்தியோகம் அமையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குகளை இன்றைய நாளில் நிறைவேற்றி காட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு சில பே ஒரு சில பேருக்கு நாற்காலிக் கனவுகள் நினவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோதண்டர் கோதண்ட ராமசுவாமி அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சஞ்சலப்படுத்தாது சங்கடப்பட வேண்டாம் பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சாமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் உருவாகும் அஸ்திரோபயோரீத சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அதே சமயம் பீட்டி பாலர் பெண்களை பொறுத்தளவுக்கு அழகு நிலையம் அழகு நிலைய சாதன பொருட்களை விற்கிறவங்க அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் மகத்தான லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக நேசிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி என் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவேத விநாயகர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் சி நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் சகல விதத்திலும் சகல வியாபாரத்திலும் மிகப்பெரிய வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மளிகை கடை வச்சுருக்கிறவங்க வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய தன லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி சி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வீட்டு வாசல் அதாவது வீட்டுடைய நிலைவாசல் முகப்பு பகுதியில் முக்கியமாக என்ன வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் உங்களுடைய இல்லத்தில் உள்ள மகிழ்வோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பிள்ளையாருடைய படத்தை வைக்கலாம் அதாவது கண்திஷ்டி கணபதி அப்படிங்கிறத விட பொதுவாகவே அதாவது எவ்வளவு பெரிய விஷயங்களையும் எவ்வளவு பெரிய ஒரு வினைகளையும் தீர்த்து அருளக்கூடிய வினைகளை தீர்த்து வெற்றியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய படத்தை வீட்டினுடைய முகப்பு வாசலில் வைக்கலாம் அல்லது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வீட்டு வாசலுடைய முகப்பு பகுதியில் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் வீட்டு வாசல் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலவு அதாவது வாசல் கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாசல் கதவு விண்ணம் படாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ அழகு பண்ணுறோம் அல்லது வேறு வகையான மின் சாதனப் பொருட்களை வாங்கி அல்லது மின் விளக்குகளை வாங்கி அலங்காரமான கீழில எவ்வளவு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் தான் சுத்தபத்தமாக இருந்தாலும் வீட்டினுடைய முகப்பு வாசலில் இருக்கக்கூடிய அந்த நிலை வாசல் விண்ணம்படாமல் அதாவது சிறிதும் பழுதுபடாமல் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் தான் அந்த காலத்தில் வீடு கட்டும் பொழுது இந்த காலத்திலோட இந்த அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வீடு கட்டும் பொழுது அந்த நிலைவாசல் வைக்கிறதுக்கு கூட நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தேதி பார்த்து நல்ல நேரம் பார்த்து நிலைவாசல் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்தி ും വരെ നന്ദിയുടനും വാഴുക്കളനും ഉലക മക്കളുക്കാ പ്രാർത്ഥനയുടനും ഉണ്ടായോഗം ഡാർ കെ രാം